மரியாதைக்குரிய என் தாய்மார்களே, தங்கைமார்களே, சித்திமார்களே, மாமாமாரே, மச்சாமாரே, நம்ம எல்லாம் வந்து ஏன்னா டாக்டர் அம்பேத்கருடைய தயவினால இன்னைக்கு மேடையில் பேசி இன்னைக்கு எல்லாம் நம்ம இருக்கிறேன்னா நம்ம மாட்டுக்கறி துன்றவங்க எல்லாமே சொந்தம்தான். அருமை சகோதரிகளே, கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு 5 கேரண்டியை வந்து நாங்கள் வீடு வீடாக எடுத்துகிட்டு வந்தோம். காங்கிரஸ் கட்சியினார் அவர் 5 கேரண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்த 5 கேரண்டி என்னன்னு சொன்னால், என் தாய்மார்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய், 200 யூனிட் கரண்ட் ஃப்ரீ, பஸ்ஸில் எங்கே போனாலும் நீங்கள் ஃப்ரீயாக போகலாம், அப்புறம் பச்சை பசங்களுக்கு நிதியுதவி அந்த கொடுத்தோம். அப்போ கூட உங்களுக்கு ஒரு டவுட்டு, என்னடா இது வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சதும் அந்த 5 கேரண்டி வந்து சேர்ந்துச்சா இல்லையா உங்களுக்கு? நீங்க மாசம் மாசம் 2000 ரூபாய் இருக்கிற கவுன்சிலர்களுக்கு சம்பளமே இல்லை, 8 மாசமா சம்பளமே இல்லை, ஆனா உங்களுக்கு தாய்மார்களுக்கு 2000 ரூபாய் வருது, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்கௌண்ட் வருதுன்னா அது பெருமைக்குரிய விஷயம். 100 ரூபாய் வந்தா கூட உங்களுக்கு கவர்மெண்ட்ல சம்பளம் வாங்குற மாதிரி உங்களுக்கு வரும். மெம்பர் அவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க இந்த மாதிரி தாய்மார்களுக்கு டைரக்டா போனா அந்த குடும்ப தலைவருக்கு அந்த குடும்பத்திற்கு கஷ்டம் தீக்குவாங்க, அதனாலன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வந்து இது பண்ணாங்க. அருமை சகோதரிங்களே, ஒன்னும் கவலைப்படாதீங்க, சீரியல் டைம்குள்ள மேடம் வந்துருவாங்க, உங்க சித்தி வரும், சித்தி வரும். ஏன்னா எனக்கு தெரியும், நான் கூட சீரியல் ரொம்ப பாக்குறது. இனியா எதிர்நீச்சல், ஆனந்த ராகம், இல்ல எல்லாம் சீரியல் அப்பா. இந்த கயல் இப்ப இனியா வேற கட்டி போட்டுக்கிறாங்க, அந்த பொம்பளை எப்படி தப்பிச்சுன்னு பாக்கணும், ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன். இப்போ சித்தில கார்மெண்ட்ஸ்ல வந்து வேலை வாங்கி கொடுப்பாங்க ராதிகா மேடம், தெரியுங்களா? சித்தில அதே மாதிரி உங்க ரூபா சித்தி வந்து செட் வந்துருவாங்க, எவ்வளோ 668 ஏக்கர் இன்னைக்கு 24 கோடி ரூபாய் கொடுத்து அது லெவல் எல்லாம் பண்ணி இன்னும் ஒரு மாசத்துல வந்து ஃபேக்டரி தொடங்கும். அந்த இண்டஸ்ட்ரி ஆவறதுக்குள்ள எங்க அம்மாங்க, என் சித்திங்க, எங்க அக்காங்களுக்கு எல்லாம் வந்து வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் வரப்போகுது. கை தட்டுங்க, 1 லட்சம் வரப்போகுது. யாரு எங்க அண்ணன் வந்து பார்த்து பயப்படணும், 8000 ரூபாய் வருதுன்ட்டு. நிறைய பேர் இப்ப சண்டை போடுறதுக்கே பயப்படுறாங்க உங்க வீட்டுல, ஏன்னா பிரி பஸ் அம்மா வீட்டுக்கு எங்க பொடாடி போயிருதுன்ட்டு பேசிட்டு வராங்க. இன்னைக்கு வாய் தர்க்கறதுக்கு ஆகல, இந்த காங்கிரஸ் காரனுங்க பண்ணாலும் பண்ணானுங்க, 2000 ரூபாய் பொம்பளைங்களுக்கு போட்டுறாருங்க, கரண்ட் பில்லு கெஞ்சு நிற்கும், அது கரண்ட் பில்லே ஃப்ரீயா பண்ணிட்டாருங்க, வேற எதுனா சண்டை போட்டா அவங்க அம்மா வீட்டுக்கு பஸ்ல போயிடுதுங்க, நான் போயிட்டு கூட்டு வரேன்னா எனக்கு சார்ஜ் வேணும்னு சொல்றது உண்மையா இல்லையா? அது 6வது ஸ்கீம் அது. இந்த சண்டை போடுறது நிறுத்திக்கிருந்த 6வது ஸ்கீம். நான் விளையாட்டுக்கு சொல்ல, உண்மையவே சொல்றேன் பாருங்க, உங்க அக்கௌண்ட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் வரணும். இதே இன்னைக்கு JDSல வந்து ஒரு கேண்டிடேட் நின்னுருக்காரு, மலேஷ் பாபுன்னு, போடுவீங்களா? அதே மாதிரி பிஜேபி காரன் இன்னைக்கு என்ன சொன்னீங்க, இவனுக்கு வைத்தரசல் ஆயிடுச்சு, இந்த பொம்பளைங்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்குறான், கரண்ட் பில்லு கொடுக்குறான், நம்ம ஜெயிச்சா எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடலான்னு. கேன்சல் ஆகணுமா? அவளை ஓட ஓட அடிக்கணும், மாட்டு முட்டி எலும்புக்கு பாரு சூப்பு குச்சிட்டு அடிக்கணும் அவனை. நம்மளுக்கு மாட்டுக்கறி துணாத பண்ணிட்டானுங்க கேஜிஎஃப்ல, ரொம்ப அவசரப்பட்டு நம்ம நம்ம கேஜிஎஃப்ல வந்து கொரோனால இல்லாததுக்கு காரணம் நிறைய பேர், நான் மெட்ராஸ்ல கூட கேள்விப்பட்டுக்கிறேன், என்னப்பா கேஜிஎஃப்களுக்கு கொரோனா வரலன்னா மாட்டுக்கறி சூப் குடிக்கிறான், ஜாதியை தூண்டி விடுறான், முஸ்லீம் கிட்ட வந்து கறி வாங்காத, முஸ்லீம் ஆட்டோல ஏறாத, முஸ்லீம் டாக்டர் கிட்ட ஊசி போட்டுக்காத, இதெல்லாம் வந்து கதையா காரணமா? இன்னைக்கு கேஜிஎஃப்ல வந்து ஜாதி மதம் மொழி எல்லாமே இல்ல, ஒற்றுமே வாழறது. இந்த வீட்டுல ஒரு அக்காக்கு தலைநோவுன்னா 10 வீட்டு அக்கா வந்து இங்க நிற்கும், இந்த வீட்டு அக்காக்கு ஒரு எதனா ஒரு தொந்தரவுனா 10 ஆம்பளைங்க நிற்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் வாழ்ந்து நிற்க நம்ம கேஜிஎஃப்ல இன்னைக்கு உங்களுக்கே தெரியும் நல்ல டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. கேஜிஎஃப் வந்து ரூபா மேடம் உடைய கோட்டை. இன்னைக்கு எல்லா கட்சியும் நம்மளுக்கு, கம்யூனிஸ்ட் கட்சி கூட இன்னைக்கு நம்மளுக்கு ஆதரவு கொடுத்துக்குது. இந்த பிஜேபின்ற கலீஜிய, அந்த கம்யூனிஸ்ட்ன்ற அறிவால் சுத்திய அறிவியலால் இந்த செட்டியை வெட்டி ஆம் ஆத்மி தொடப்போம் சின்னம், அந்த தொடப்பத்தில் நம்ம கை சின்னத்தினால அதெல்லாம் பெருக்கி வாரி கேஜிஎஃப்ல இருந்து நீங்க கொட்டணும். கொட்டுவீங்களா? கொட்டுவீங்களா? நீங்க வந்து மேடம், மேடம் உடைய மூஞ்ச பார்த்து இன்னைக்கு மேடம்னா காங்கிரஸ், காங்கிரஸ்னா மேடம்,
அந்த மாதிரி நீங்க எல்லாம் வந்து கை சின்னத்துல வாக்களித்து நம்ம மேடம் எவ்வளவு 50,000 வித்தியாசத்துல ஜெயிச்சாங்களோ அதோட நீங்க ஜாஸ்தி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு உங்களை அன்பா வேண்டிக் கொண்டு இந்த அண்ணனை திட்டி ஏன்னா சீக்கிரம் பேசி முடி முடிட்டார். அதனால உங்களுக்கெல்லாம் வணக்கம் சொல்லி இவரை திட்டி விரைவில் நன்றி வணக்கம்.